சட்டமன்றங்கள், நாடாளுமன்றம் ஆகியவற்றில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கிற மசோதா அனைத்து கட்சியினரின் பேராதரவோடு சட்டமாக நிறைவேறியிருக்கிறது. அதில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் மனப்பூர்வமாக அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று ஆதரிக்கிறோம். சமூக நீதி வரலாற்றில் இது ஒரு மைல் கல்லாகும். நீண்ட நெடுங்காலமாக இது தேக்கத்தில் கிடந்தது. ஏற்கனவே ராஜீவ்காந்தி அவர்களின் காலத்தில் நரசிம்மராவ், தேவேகவுடா மற்றும் வாஜ்பாய் என ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது, ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. வருகிற தேர்தலுக்காக பெண்களின் வாக்குகளை கவர்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவசரம் அவசரமாக இந்த சிறப்பு கூட்டத்தொடரை நடத்தி இந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு இந்தியாவில் புகழ்பெற்ற பல நடிகைகளை எல்லாம் இந்த கூட்டத்தொடருக்கு வரவழைத்து ஏராளமான பெண்களையும் மாணவிகளையும் கொண்டு வந்து அவர்களின் முன்னிலையில் இதனை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இது அரசியல் ஆதாயம் கருதி அவசரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட இதனை வரவேற்கிறோம். ஆனால் உடனடியாக இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்த பின்னர் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையையும் செய்து முடித்து அதன் பின்னர் தான் இது நடைமுறைக்கு வரும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. ஆக இதன் மூலம் உடனடியாக இதை நிறைவேற்றப் போவதில்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது. இது பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. உடனடியாக இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் தொகுதி மறுவரையறைகளுக்கும் இது உட்படுத்த வேண்டிய தேவையில்லை, உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அத்தனை எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தின. ஆனால் பாஜக அதை பொருட்படுத்தவில்லை. இந்த நிபந்தனைகளுடன் அல்லது வரையறைகளுடன் இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். என்றாலும் இதனை வரவேற்கிறோம். சார், நடிகைகள் தகுதி தேர்வு தான் வைக்கிறோம்னு சொன்னாங்க, மெரிட்ல போறவங்க அப்பதான் உள்ள வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீட் பிஜில வந்து 0 மார்க் வந்து பெர்சன்டேஜ் அப்படின்றாங்க. அதுக்கு நிறைய குடும்ப உழைக்கிறவங்கள அதை கேள்வி கிண்டல் பண்றாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. நீங்க நீட் தேர்வு என்பது தேவையற்ற ஒன்று என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அனைத்து எதிர்க்கட்சிகளும் சொல்லி வருகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த தேர்வே தேவையில்லை என்று சட்டம் மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்திய ஒன்றிய அரசு பிஜி பயில விரும்பும் மாணவர்களுக்கு நீட் தேர்வு எழுதினாலே போதும், அவர்கள் தேர்ச்சி பெற தேவையில்லை என்கிற ஒரு வரையறையை அறிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து அந்த நீட் தேர்வினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தெரிய வருகிறது. அது தோல்வியடைந்த ஒன்று. எனவே இப்போதாவது இந்திய ஒன்றிய அரசு நீட் தேர்வினை முழுமையாக விலக்கிக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சார், நடிகைகள் அழைக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு திரௌபதி மர்மு குடியரசுத் தலைவர் அவங்க வந்து அழைக்கப்படலாம்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவங்க பழங்குடியினரை சேர்ந்ததுனாலே அழைக்கப்படணும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறாங்க நாடாளுமன்றத்தில் இது குறித்து எதிர்க்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கண்டித்து பேசியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் கண்டித்து பேசியிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் என்கிற மிக உயர்ந்த பொறுப்பிலே பதவியிலே ஒரு பெண்மணியை அமர வைத்துவிட்டு அவரை செயல்பட விடாமல் தடுக்கிற அளவுக்கு அல்லது அவரை அவமதிக்கிற அளவுக்கு இந்த அரசு நடந்து கொள்கிறது.
இதுதான் பெண்களை மதிக்கிற அரசா என்கிற கேள்வியை பலரும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எழுப்பியிருக்கிறார்கள். பாஜக அரசு இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். திரௌபதி முர்மு அவர்களை நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவின் போது ஏன் அழைக்கவில்லை, அல்லது புதிதாக பணி தொடங்கிய விநாயகர் சதுர்த்தி நாளில் பணி தொடங்கிய நாளில் அவரை ஏன் அழைக்கவில்லை? நாடாளுமன்றம் குடியரசான பிறகு நாடாளுமன்றத்தின் 75 ஆண்டு கொண்டாட்டத்தின் போதும், அதற்கான நிகழ்ச்சி மைய மண்டபத்தில் நடந்தபோதும் குடியரசுத் தலைவரை ஏன் அழைக்கவில்லை என்ற கேள்விகளுக்கு பிரதமர் மோடி தான் விளக்க வேண்டும். அவருடைய இந்த நடவடிக்கை என்பது பெண்களுக்கு எதிரானது, சனாதனத்தின் அதி உச்சமான போக்கு என்பதை உறுதிப்படுத்துகிறது. சார், அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தை திசை திருப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை பற்றி திமுக பேசி வருகிறாங்க முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. அவர் இந்த பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறார். சனாதனம் குறித்து இந்திய அளவிலே ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அதை வரவேற்க வேண்டிய திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒருவர் அதை திசை திருப்ப பார்க்கிறார் என்றால் அவர் எத்தகைய அரசியலை உள்வாங்கியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பிஜேபியின் முழு கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அண்ணா குறித்து ஒருபோதும் தரக்குறைவாக பேசவில்லை, வரலாற்றை பேசுவதற்காக ஒரு பொழுது மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அண்ணாமலை. தமிழ்நாடு அண்ணா அண்ணா என்று சொல்லுகிற போது அவரை அண்ணாதுரை என்று சொல்லுவதே அவருடைய வன்மத்தை காட்டுகிறது. அண்ணாதுரை என்பது அவருடைய பெயர்தான். ஆனாலும் கூட தமிழகத்தில் உள்ள வழக்கத்துக்கு நேர் மாறாக வேண்டுமென்றே அவர் பேசுவதிலிருந்து எந்த அளவுக்கு அண்ணா அவர்களின் மீது அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது, உள்ளூர ஒரு காழ்ப்பு இருக்கிறது என்பதை அவருடைய பேச்சிலிருந்தே தெரிய வருகிறது. ஆகவே அவர் அதை மூடி மறைக்க பார்க்கிறார். அவருடைய வன்மம், அவருடைய காழ்ப்பு தமிழக அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. கடைசி கேள்வி, கர்நாடகா 3 மாதமாக மழையே இல்லாததால் தமிழகத்தில் நீர் தகுந்த சிக்கல் உள்ளதுன்னு சொல்லிட்டு அம்மாநில அமைச்சர் சொல்லியிருக்காரு. எந்த மாநிலம்? கர்நாடக மாநில அமைச்சர். தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவில் 3 மாதமாக மழையே இல்லாததால் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதில் சிக்கல் உள்ளதுன்னு சொல்லிட்டு அம்மா அதுதான் தொடர்ந்து அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இருந்து திரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் தலைமையில் அனைத்துக் கட்சி குழு இந்திய ஒன்றிய அரசின் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டு கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு புரிந்து கொண்டது. உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்திற்கு ஏற்கனவே எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த ஆணையிட்டிருக்கிறது. அதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமும் கர்நாடக தரப்பில் முன்வைத்த வாதத்தை ஏற்காமல் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இனி இந்திய ஒன்றிய அரசு தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்.